எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டிக்கு உண்டான அப்டேட்ஸ் தாங்க. முதல்ல என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதாவது அந்த ரீவேல்யூஷன் ப்ரொசீஜர் மாற்றிருக்காங்க அப்படின்னு சொன்னோம். ஆனால் இன்றைக்கி தான் எல்லோரும் அதை போட்டுட்ருக்காங்க. நாம தான் ஃபஸ்ட்டு போட்டோன்னு பெருமையாக சொல்லலை, பட் அந்த இன்ஃபர்மேஷன் நாங்கள் உங்களுக்கு முதல்ல கொடுத்துருக்கோம் அப்படின்றத நாங்கள் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறோம். ஓகேங்களா? என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனெக்சர் 1 மட்டும்தான் எல்லா காலேஜுக்கும் ரிசீவ் ஆகும். அதை வச்சு தான் அவங்க ரீவேல்யூஷனை ஸ்டார்ட் பண்ணணும். அந்த ஃபோட்டோ காப்பி இந்த சென்ஸ் வராது. அப்போ அவங்க எப்படி வேல்யூவேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வேல்யூவேஷன் வந்து அந்தந்த காலேஜில் சாஃப்ட் காப்பி இருக்கும் இல்லையா, அதை டவுன்லோட் பண்ணி பண்ண சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த சேஞ்ச். ஸ்மால் சேஞ்ச் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதனால் மாணவர்கள் யாரும் பேனிக் ஆக வேணாம். இதை வச்சு ரீவேல்யூஷன் ப்ராசஸ் நடக்கும். அண்ணா யூனிவர்சிட்டியில் நடக்க போதில்லையா அந்த ரீவேல்யூவேஷன், அது அங்கே வந்து அவங்க ஹார்ட் காப்பியை வச்சு தான் வேல்யூவேஷன் பண்ணுவாங்க, ரீவேல்யூவேஷன் பண்ணுவாங்க. ஸோ அப்போ மாணவர்கள் அந்த ஒரு சப்ஜெக்ட் ரெண்டு சப்ஜெக்டில் ஃபெயிலாக இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் பாஸ் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பள்ளிகளில் நிறைய பேருக்கு கொரோனா வந்துருச்சு. இன்றைக்கி கவர்மெண்ட் ஹியரிங் வந்தது இல்லையா, அதாவது ஹைகோர்ட்டில் ஹியரிங் வந்தது. கவர்மெண்ட் மேலே அதிருப்தி இருக்குது. அதாவது ஸ்கூல் காலேஜெலாம் நீங்கள் ஏன் ஓப்பன் பண்ணீங்க, கொரோனா அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கேஸ் வந்து இன்றைக்கி ஹியரிங்கே வந்தது. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த ஒரு மாணவர்களையும் கட்டாயப்படுத்தி பள்ளிக்கோ கல்லூரிகளுக்கோ அனுப்ப வேணான்னு தான் சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அந்தமாரி வரவும் சொல்லலை. அதனால் விருப்பம் இருந்தால் வாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம் அப்படின்னு தமிழக சார்பில் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆன்லைன் கிளாஸு மாணவர்களுக்கு புரியல அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அப்போ ஆஃப்லைன் கிளாஸுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைகோர்ட் வந்து தடை விதிக்க முடியாது அப்படின்னு தெளிவாகவே சொல்லிட்டாங்க. அப்போ ஆஃப்லைன் கிளாஸ் கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னு தான் ஹைகோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. அதுதான் நாங்கள் உங்களுக்கு தெரிவிச்சிருக்கோம். அதனால் மாணவர்கள் யாருமே பேனிக் ஆக வேணாம். ஆஃப்லைன் கிளாஸஸ் எப்படி அட்டன் பண்ணுறது, நாம் எப்படி காலேஜஸ் போகிறது, கொரோனாவோட தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு கவலை அடைய வேணாம். எல்லாருமே அந்த கொரோனா தடுப்பூசியை வேக்சினேஷன் போட சொல்லியிருக்காங்க இல்லையா, அதை நீங்கள் போட்டுங்க. பட் கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணி தான் ஆகணும், உங்களுடைய ஃப்யூச்சருக்கு அது நல்லது அப்படின்றது தான் தமிழக சார்பில் ஹைகோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது இன்றைக்கி வந்து அப்டேட் தாங்க. இதுக்கப்புறம் வேறு ஏதாவது அப்டேட் இருந்தோன்னா அதை எங்களுடைய அடுத்த வீடியோவில் போடுறோம். அது வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள், எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.